அனைத்து தளபதி ரசிகர்களுக்குமே வணக்கம். ஸோ தமிழ் சினிமாவோட ஒரு சூப்பர் ஸ்டார் யாருன்னா நம்ம தளபதி விஜய். தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் யாருன்னா தளபதி விஜய் தான். அது மட்டும் கிடையாது, பேன் இந்தியா லெவல்லே வந்து நம்பர் ஒன் யாருன்னு நம்ம தளபதி தாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தளபதியோட ரீச் இருக்குது. ரீசெண்டாக கூட நிறைய வந்து அந்த கருத்து கணிப்பெல்லாம் எடுக்கிறப்போ தளபதி விஜய்க்கு தான் அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்தியா லெவலில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது தளபதினு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்பொழுது வந்து இப்போது தளபதி விஜய் ஃபேன்ஸ்க்கும் மகேஷ் பாபு, அதாவது தெலுங்கு ஆக்டர் மகேஷ் பாபு ஃபேன்ஸ்க்கும் வந்து ட்விட்டரில் வந்து ஒரு மிகப்பெரிய சண்டை போயிட்டுருக்கு. இதில் வந்து டேக் வேற போட்டுட்டு இருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ் வந்து மகேஷ் பாபு ஃபேன்ஸை திட்டுற மாதிரி, மகேஷ் பாபு ஃபேன்ஸ் வந்து தளபதி ஃபேன்ஸ் திட்டுற மாதிரி வந்து டேக்லாம் வந்து ஓடிட்டுருக்கு. ஆனால் இதில் ஒரு என்ன விஷயம் என்னென்னா, தளபதி விஜய்க்கு இருக்க ஃபேன்ஸில் வந்து ஒரு பாதி அளவுக்கு கூட வந்து மகேஷ் பாபுக்கு கிடையாது அப்படின்றதா வந்து நிதர்சனமான உண்மை. இது பத்தாதுன்னு இதுதான் கேப் பண்ண வந்து இந்த குள்ளனுங்களும் இந்த ஆமை குஞ்சுகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து திடீர்னு ஆந்திரா ஃபேன்ஸ் பக்கம் வந்து அப்படி தாவிட்டு போயிட்டானுவேன். ஸோ அங்கே போயிட்டு வந்து இப்போ திடீர் தெலுங்கனா மாறிட்டு இப்போ வந்து அவனுங்க ஆமைங்களா இல்லை கொள்ளையனுங்களா தெரியாமல் வந்து டோட்டல் தெலுங்கனா மாறிட்டு வந்து அங்கிட்டு போய் ஜால்ரா அடிச்சுட்டு இருக்காங்க. என்ன தான் ஜால்ரா அடித்தாலும் சரி, தளபதியோட வளர்ச்சியை எவனாலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவளுக்கு வைத்தறிச்சல் அப்படின்றது, இவ்வளோ பேர் எதிர்த்து நிற்கிற ஒரு சிகரமாக தளபதி வந்து வளர்ந்து நிற்கிறாரு, அதில் வந்து அந்த வைத்தறிச்சல் தான். ஸோ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வாரிசு படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த செலிப்ரேஷனில் இருக்கலாம். ஸோ இதுவரை தளபதி பற்றின அப்டேட்ஸ்லாம் உடனே கூட இருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.